ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிப்ரவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம் திருப்பதிக்கு, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபிப்ரவரி 15க்கு மேலே வந்து நம்ம நேரில் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிடிடி அறிவிச்சிருக்காங்க. திருப்பதி திருமலா தேவஸ்தானம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நேரில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் டிக்கெட் ஃபுல்லாக புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு கஷ்டமாகவே இருந்தது. ஏன்னா வந்து நிறைய டிக்கெட் கிடைக்காமையும் போச்சு. ஏன்னா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே வந்து டிக்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து திருப்பதி திருமலா தேவஸ்தானம் வந்து 15ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலனாலும் சரி, நீங்கள் நேரில் வந்து இந்த 10,000 பேருக்கு டோக்கன் தரதா சொல்லியிருக்காங்க. அந்த 10,000 பேர் காலையில் நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இல்லையோ கவுண்டர் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கவுண்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சுதர்ஷனம் காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ்லேயும் வந்து நீங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நேரில் வந்து புக் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுன்ற தேவை இனிமேல் கிடையாது. ஸோ நீங்கள் ஆஃப்லைன்லேயே வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பதி திருமலா தேவஸ்தானம் வந்து ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ் மாதிரி ஆல்ரெடி நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. கீழ் திருப்பதியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேயும் ஒரு 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேயும் கோயிலுங்களை சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் ஒரு 5-6 கோயிலுங்களை சுற்றி காட்டுறதுக்கு 175 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் ஒரு 10 கோயிலுங்களை சுற்றி காட்டுறதுக்கு வந்து அவங்க 375 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, பஸ்ஸும் சூப்பராகவே இருக்குது. அது மாதிரி வந்து மத்தியானம் கரெக்டாக அந்த எங்கே அன்னதானம் போடுவாங்களோ அந்த கோயிலில் ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே வந்து அன்னதானமும் சூப்பராக நல்லா போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு நம்மளை அந்த கீழ் திருப்பதி அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்டயே ட்ராப் பண்ணிடுறாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து மேல் திருப்பதியில் நம்ம என்றைக்கு புக் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துக்கலாம். கரெக்டாக இந்த டூரிஸ்ட் பேக்கேஜ் பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து கரெக்டாக எங்கே புக் பண்ணணும்னா, ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே அந்த பஸ்ஸு நிற்கும். அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டு பூத்து ஒன்று இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் கேட்டாலே வந்து அவங்களே வந்து டிக்கெட் போட்டு அங்கே பக்கத்துலேயே பஸ் இருக்கும், அதில் கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நாங்கள் பிப்ரவரி 10ஆம் தேதி சாமி பார்க்க போயிருந்தோம். கரெக்டாக எங்களுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு. சர்வ தர்ஷனம் டோக்கனில் தான் போயிருந்தோம். 300 ருபீஸ் டோக்கனும் காலியாக தான் இருந்தது, சர்வ தர்ஷனம் டோக்கனும் காலியாக தான் இருந்தது. ரெண்டு பேருமே அதனால் சேர்த்து விட்டாங்க. 1/2 hour சாமி பார்த்துட்டு ரிட்டன் வெளியே வந்தோம் திருப்பதியில். ஒரு 1 month பிஃபோர் நாங்கள் போனப்போ வந்து இந்த ஹனுமார் கோயில் அப்புறம் வந்து பாபநாசம் அதெல்லாம் வந்து மேலே விடாமல் இருந்தாங்க. ஏன்னா மழை பெஞ்சு அந்த மலையில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருந்தது. இப்போ ஆனால் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜீப் பிடிச்சிங்கன்னா அவங்க பேக்கேஜ் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. பேக்கேஜ் எவ்வளோனா ஒரு அவங்க ஒரு 1200-1300 சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 1000 ருபீஸ்க்கு பேசுனீங்கன்னா ஒரு ஜீப் அப்படியே ஃபேமிலியாக போனீங்கன்னா பிடிச்சி போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா பஸ்ஸு வந்து 55 ருபீஸ் வரும். அது என்னென்னா பாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பாஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு 4-5 இடம் போயிட்டு வந்துக்கலாம். அந்த பஸ் எங்கே நிறுத்துதோ அந்த இடத்துல இறங்கி போய் பார்த்துட்டு திரும்ப வந்து வேறு கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் ஏறி ரிட்டர்ன் வந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.